Welcome to BigDatapedia. Today we are going to discuss about Apache Airflow concepts. So in the nowadays the Apache Airflow tools are very famous. Actually, it is a development tool, it's a scheduling tool. Multiple environments are data, number other services direct interact panite, single environment use power. So production environment, it's like our orchestration tools. Okay. So idoda history nu pathinga 2014 la Airbnb company la start pannanga apporama Apache 2016 la join aachu apporama inda current year 2019 January la vandu idu top level project Apache team announce pannanga and right now it's very big. Okay, so in the tool la enna enna irukku abingiradha namba onna paapom. So key concept wise la, so first pathinga one touch web UI and easy log references. அதனால ஷார்ட்டாக வெப் சர்வர்னு போட்டிருக்கேன். ஸோ உங்களுடைய மல்டிபிள் என்வரன்மெண்ட்டோட சர்வீசஸ் எல்லாத்தையுமே வந்து சேமாக ஒரே ஒரு வெப் யூஐயில் பார்க்க முடியும். நம்ம எக்ஸாம்பிளோடய பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது அந்த டூல் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த டூலில் நான் இப்போதைக்கு ஒரு அல்காரதம் நான் டிரைவ் பண்ணி ரன் ஆகிட்டுருக்கேன். இந்த அல்காரதம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதோட டோட்டல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிராஃப் வியூ, ட்ரீ வியூ, டாஸ்க் டியூரேஷன்ஸ், அப்புறம் எவ்வளோ நேரம் ஓடி இருக்கு, ஆக்சுவல் கோட் என்ன பண்ணிருக்கு, இதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, எவ்வளோ நேரம் ரன் ஆச்சு, எத்தனை வாட்டி சக்ஸஸ், எத்தனை வாட்டி ஃபெயிலியர், எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம இங்கே கேதர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இதோட லாக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது லாக் ஃபெயிலியர் அப்படின்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் அந்த டேரக்டாக அந்த ஜாபோட லாகை நம்ம டேரக்டாக ஐடென்டிஃபை பண்ணி பார்க்க முடியும். ஸோ இன்கேஸ் எனி ஃபெயிலியர்ஸ் ஆர் சக்ஸஸ் எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு இங்கே லாக் ஈஸி ரெஃபரன்சஸில் கிடைக்கும். ஸோ இதே வந்து நீங்கள் மற்ற டூல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டூல் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ஆப்ரேஷன்ஸ். ஸோ இங்கே எல்லாமே வந்து சிங்கிள் டச் நீங்கள் கொண்டு வந்துட முடியும். எனி ஃபெயிலியர்ஸ் யூ கேன் ஐடென்டிஃபைட் ஈஸிலி. ஸோ அதுக்காக தான் இந்த டூல் டெவலப் பண்ணுறாங்க. ஓகே, இந்த டெவலப்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது, எஸ்பெஷலி ஃபார் ஷெட்யூலிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், டைனமிக் பைப் ஒர்க் ஃப்ளோ. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து டிசைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஷெட்யூலரையும் ஷெட்யூலரை பேஸ் பண்ணி டேக் அல்கிறதுமே டிசைன் பண்ணும். ஸோ ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் நான் ஒரு ஜாபை ரன் பண்ணணும், ஒன் ஹவர் ஒன் ஒன்ஸ் நான் ஒரு ஜாபை ரன் பண்ணணும் அப்படின்னு நான் ஏதாவது ஷெட்யூல் பண்ணோம்னா அதோட எஃபெக்டிவ் வேஸ் என்னங்கிறத டேக் அல்கிறது மூலமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை ஃபாலோ பண்ணி அதை ஃபாலோ பண்ணி கரெக்டான ஒர்க் நம்மளால் அது ப்ராப்பராக கொடுக்க முடியுது. சப்போஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதே இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணும், இல்லை ஏதாவது இமீடியட்டாக வந்து அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகணும், அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து நம்ம இங்கே கொடுப்போம். ஓகே, ஸோ டேக் அல்காரிதம்னு பார்க்கணும்னா இங்கே எப்படி பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம பார்த்தது இப்போ ஆக்சுவலாக டேக் அல்காரிதத்துக்குள்ளே தான் இருக்கும், இது ஃபுல்லாமே டேக் வியூக்குள்ளே இன்னும்னா நீங்கள் ஓப்பன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ டேக்ல கிராஃப் ட்ரீ வியூன்னு இருக்குது. இந்த ட்ரீ வியூவில் எப்படி டேக் போகுதுன்றதை நான் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் டூ ஷெட்யூல்ஸ் போட்டது நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெண்டு ஷெட்யூலோட என்ன ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்ற டோட்டல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கிடைக்கும். ஸோ எத்தனை வாட்டி ரன் ஆச்சு, எத்தனை வாட்டி சக்ஸஸ் ஆச்சு, எத்தனை வாட்டி ஃபெயிலியர் ஆச்சு, டோட்டலாக ஜாப் சக்ஸஸ் ஆச்சு, அந்த டேகிங்கிற அந்த அல்காரிதம் வந்து இது மேலே அந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து இந்த சர்க்கிள் பாக்ஸ் வந்து சக்ஸஸில் காட்டும். சப்போஸ் ஏதாவது ஆக்ஷன்ஸ் ஆகும், ஏதாவது ஃபெயிலியர்னா இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸி ஐடென்டிஃபிகேஷன்ஸ்க்காக அந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் லிங்க் வித் அதர் ஆப்ஸ். மல்டிபிள் என்விரான்மெண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ண முடியல. ஸோ அதை இங்கே ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, இந்த ஆப்ரேட்டர்ஸை வச்சுட்டு நம்ம கனெக்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும்னா இப்போ ஷெல் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணால் பேஷ் ஆப்ரேட்டர் இருக்கும், அதை வச்சு நீங்கள் ஷெல் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணலாம். இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ரேட்டர் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ரேட்டர்ஸ், தேர்ட் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ்னுவாங்க. ஸோ ஆக்ஷன் ஆப்ரேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இமீடியட் ஆக்ஷன்ஸ். ஸோ ஒரு ஃப்ளோ வரும்பொழுது அதுக்கு இமீடியட்டாக என்ன ஆக்ஷன்ஸ் நான் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் ஆப்ரேட்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் சொல்லும்போது பேஷ் ஆப்ரேட்டர் அதுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ரேட்டர். இப்போ டேட்டா வருதுன்னா கண்டினியூஸ் டேட்டா இன்ஜெக்ஷன்ஸ் நடக்கும்போது ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் அதெல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஏடபிள்யூஎஸ் என்வரான்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏடபிள்யூஎஸ் என்வரான்மெண்ட் அந்த டேட்டாவை எடுத்து நான் ஹைவில் நான் இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னும் போது ஹைவ் ஆப்ரேட்டர் இருக்கும். ஸோ அந்த ஹைவ் ஆப்ரேட்டர் வச்சு நம்ம டேட்டா இன்ஜெக்ஷன் பண்ண முடியும்.
S3 files are direct on the bucket la load pannala adukku S3 file transformation software test nariya irukku so adu mulama connect panni nama run pannalam okay so third undu auto starts so operator la third type sensor nu avanga and the sensor is or vagayan operator da so in the operator oda main ana use enna nu pathina இந்த ஆபரேட்டர் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி ரன் ஆகுது மெயினா ஸோ இந்த சென்சார் ஆபரேட்டர் ரெண்டு டைப்பா பிரிக்கலாம் ஒன்னு பாத்தீங்கன்னா பேஸ் சென்சார் ஆபரேட்டர்னு ஜஸ்ட் ஒரு கொரியர் நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா அதோட பேஸ பேஸ் பண்ணி அந்த ஆக்ஷன்ஸ் ஃபுல்லாவே முடியல வரைக்கும் கண்டினியூட்டி கிடைக்கும் ஸோ நம்மளோட டைம் ஃப்ரேம் கண்டினியூ பண்ண முடியாது இந்த ஆக்ஷன்ஸ் போயிட்டே இருக்கணும் இந்த ஆக்ஷன்ஸ் முடிஞ்ச உடனே நீங்க ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா இன்ஜெக்ஷன் நம்ம பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் பாத்துல அந்த ஃபுல் சீக்வன்ஸ் ஃபுல்லாமே போயிட்டு அந்த டேட்டா ஃப்ளோ அந்த டேட்டா இன்ஜெக்ஷன் ஃபுல்லாமே முடிகிற வரைக்கும் இந்த சென்சார் ஆப்ரேட்டர் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் இதே வந்து நீங்கள் டைம் ஃப்ரேமில் பண்ணுன்னா அது பண்ண முடியாது ஸோ அதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேஸ் ஆப்ரேட்டர் அதை தான் இவ்வளோ நம்ம பேசிட்டு இருக்கோம் செகண்ட் போக் அப்படின்வாங்க போக் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் அது வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஜாப் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அந்த ஜாப் ரன் ஆகிட்டே இருக்குது அந்த டைம்ல அதோட கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸ் எக்ஸிகியூஷன் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணுறது போக் ஆப்ரேட்டர்னுவாங்க ஸோ சாரி போக் சென்சார்னுவாங்க ஸோ இந்த போக் சென்சாரோட ஃப்ளோவே பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனல் நம்மளால மேட்சே பண்ண முடியாது அது சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்குமே அது ரன் ஆகிட்டு இருக்கும் எனி டைம் ஃப்ரைமே நம்ம ஃபாலோ பண்ண முடியாது ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த சென்சார்ஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அலர்ட்ஸ் எனேபிள் இது ரொம்ப முக்கியமான ஒரு சர்வீசஸ் இவங்க கொடுத்துருக்காங்க அதர் டூல்ஸில் இருக்கிற மாதிரி தான் அலர்ட்ஸ் எனேபிள்ஸ் இங்கே ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் ஒன்றொன்றுமே தனித்தனியாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் தேவையில்லை எல்லாத்தையுமே இங்கே வந்து சேம் இன்டெக்ரேஷனில் சிங்கிள் சர்வீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இப்போ எஸ்கியூஎல் சர்வர் லாக் பண்ணுறீங்க டேட்டா இன்ஜெக்ஷன்ஸில் சம்திங் ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் ஃபெயிலியர் ஆகுது இமீடியட்டாக நீங்கள் மெயில் ட்ரிகர் பண்ணணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணால் இமெயில் சர்வீசஸ் நீங்கள் எஸ்கியூஎல் சர்வரில் வாங்கிட்டு அதோட இன்டெக்ரேட் பண்ணிட்டு நீங்கள் மெயில் ட்ரிகர் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதே வந்து வேறு அதர் என்விரான்மெண்ட் இப்போ எஸ்கியூஎல் பக்கெட்டில் ஏதாவது ஏடபிள்யூஎஸ்ல சொல்கிறது தான் ஃபெயிலியர் இல்லை அசோரில் பிளாப் ஸ்டோரேஜில் தான் ஃபெயிலியர் அப்படி ஏதாவது நடக்குதுன்னும் போது உங்களுக்கு வந்து மெயில் ட்ரிகர்ஸ் எனேபிள் பண்ணால் ஒவ்வொன்றுலையுமே தனித்தனியாக நீங்கள் ஒரே சர்வீசஸ் வாங்க வேண்டியது இருக்கும் அதோட காஸ்ட் வைஸ் ஹெவியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இங்கே சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு எனி ஃபைடியர் யூ கேன் யூஸிங் திஸ் மெயில் அலர்ட்ஸ் எனேபிள்ஸ் ஸோ இதை வந்து எஸ்எல்ஏஸ்னுவாங்க எஸ்எல்ஏஸ் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம் எஸ்எல்ஏ மிஸ்ஸஸ்ன்ற மாதிரி எனி ஃபெயிலியர்ஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஸோ எனி ஒன் ஜாப் இஸ் ஃபெயிலியர் இல்லை எல்லா ஜாப்மே ஃபெயிலியர் ஆகிடுச்சு இல்லை எல்லா ஜாப்மே சக்ஸஸ் ஆச்சு இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியா கண்டிஷன்ஸ் இருக்கு இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து ட்ரிகர்ஸ் ஃபாலோ பண்ணி தான் போகும் ஸோ அதுதான் இந்த ட்ரிகர்ஸ் ஸோ எஸ்எல்ஏ இஃப் இட் இஸ் கோயிங் டு பி ஃபெயிலியர் ஆர் சக்ஸஸ் வாட் எவர் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஷெடியூல் சம் ரூல்ஸ் தென் இட் வில் பி ஃபாலோ வித் திஸ் ட்ரிகர் ரூல்ஸ் ஸோ இந்த ட்ரிகர் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு நமக்கு மெயில்ஸ் இமெயில் கான்ஃபிகரேஷன்ஸ் தான் நமக்கு ஷெடியூல் பண்ணி கொடுக்குது ஓகே ஸோ இதுதான் முக்கியமான ஒரு சில கீ காம்போனன்ட்ஸ் இதை விட்டு நிறைய இருக்கு கிராஸ் கம்யூனிகேஷன் வாங்க நிறைய இருக்குது ஒன் பை ஒன்னா அது லேட்டஸ்ட் டிஸ்கஷனில் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி அடுத்த வீடியோஸில் நம்ம இதோட ஹேண்ட்ஸ் ஆன் எப்படி இருக்குன்றதும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு தர வேண்டியது இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட் அப்டேட் பண்ணுங்கள்